பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பாடியதாக குடப்புலவனா குடப்புலவி என்னார் பாடிய புறநானூற்று பாடலோட மற்ற இலக்கண குறிப்புகள் பொருள் கொஸ்டின் ஆன்சர்லாம் இப்போ பார்க்க போகிறோம். புறநானூறு, புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது புறநானூறு. புறநானூறின் வேறு பெயர்கள் என்ன? புறம், புறப்பாட்டு. புறநானூறு எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறு எதை பற்றி கூறுகிறது? பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை, குறுநில மன்னர்களின் புலவர்கள், சான்றோர்கள் பெருமை பற்றி கூறுவது புறநானூறு. புறநானூறு ஒரு பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது என்று கூறுகிறார்கள். அடுத்து செயல் பொருளுணர் திணறன் அப்படின்னு பாடல் வரிகள் கொடுத்து அதுக்குரிய கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே, உண்டி முற்றே உணவின் பிண்டம் அப்படிங்கிற வரிகளில் உடம்பும் உயிரும் படைத்தி சின்னாரோ அப்படிங்கிறதுல கொஸ்டின் ஆன்சர். இப்பாடலின் ஆசிரியர் யார்? குடப்புலவியனார். பாடலாசிரியரின் காலம் என்னது? சங்ககாலம். பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பாடலில் குறிப்பிடப்படும் மன்னன் யார்? பாண்டியன், நெடுஞ்செழியன். குடப்புலவியனாரின் நாடு எது? சேர நாடு. நீரின்றி அமையாது எது? உடல். அடுத்து புறநானூற்றின் குடப்புலவியனாரின் பாடல் எண்ணிக்கை என்ன? 18 மற்றும் 19. அடுத்து புறநானூறு குடப்புலவியனாரில் புறநானூற்றின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா புறம், புறப்பாட்டு. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறு எதுவாக உள்ளது? பண்பாட்டு இது கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் பண்பாட்டு கருவூலமாக உள்ளது. உணவு என்பது எதை குறிப்பிடுது? நிலம் ப்ளஸ் நீர். பொதுவியர் திணை என்பது எது? வெற்றி. நிலத்துடன் நீரை கூட்டியோர் எவ்வகை இன்பம் பெறுவர்? மூவகை இன்பம் பெறுவர். மூவகை இன்பம் மண் பொருள். உணவு தந்தவர் எதை தந்தவராக கருதப்படுகிறார்? உயிரை தந்தவராக கருதப்படுகிறார். இப்பாடல் அமைந்துள்ள துறை எது? பொருண்மொழி காஞ்சி துறை. பொதுவியல் திணை என்பது என்ன அப்படின்னா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. முதுமொழி காஞ்சித்துறை என்பது என்ன? அறம், பொருள், இன்பம் போன்ற முப்பொருள்களின் உறுதித்தன்மையை கூறுவது முதுமொழி காஞ்சித்துறை. இந்த பாடல் வந்து முதுமொழி காஞ்சித்துறை பொதுவியல் திணையை வந்து சார்ந்தது. பாடல் வரிகள் இது வந்து புக்கிலே போன வீடியோலே சொல்லியிருக்கோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, 9 நாளை உடுப்பது இரண்டே, இந்த பாடல்கள் யாதும் ஊரை யாவரும் கேளீர், இதெல்லாம் எதில் இருக்குன்னா புறநானூற்று பாடல்களில் இருக்குது. அடுத்து பொருள் அறிதல். இந்த பாடல் இந்த பாடலோட பொருள் என்னென்ன வேர்ட்ஸ் பொருள் மீனிங் பார்க்க போகிறோம். பிண்டம் என்பது என்னென்னா உடல். யாக்கை என்பதும் உடல். புன்புலம் புல்லிய நிலம். புனரியோர் தந்தவர். தாட்கு ஆளுமை முயற்சி. தள்ளாதோரே குறைவில்லாத புகழ் உடையோரே. இறைவன் தாட்கு அரசனது முயற்சி. ஈண்டு கொடுத்து ஞாலம் காவலர் உலகம் காப்பவர். வான் உட்கும் விண்ணை முட்டும் வயவந்தே வலிமையான வேந்தே. உண்டி உணவு நன்னி ஆளும் சார்ந்து ஆளும் சிறந்த நல்லிசை சிறந்த புகழ் நீன் மதில் நீண்ட மதில். வான் உட்கும் விண்ணை முட்டும். இதெல்லாம் பொருள் மீனிங் இந்த இதோட வேர்ட்ஸோட மீனிங் பாடல் வரிகளோட மீனிங். அடுத்து பண்பு தொகை. மூதூர் நல்லிசை நன்புன்புலம் அந்த முன்னாடி இருக்க வரிகள் வந்து அதோட பண்பை காட்டுறதுனால பண்பு தொகைகள். நிறுத்தல் ஸோ தொழில் வந்து இப்போ தொழிற்பெயர். அமையா யா ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் உண்மைகள் எண்ணுமைகள். அடுப்போர் அடுப்போர் வினைத்தொகை கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். அடுத்து பகுபத உறுப்பிலிணக்கணம். நிறுத்தல் நிறுத்தல் எப்படி பிரிக்கலாம்? நிறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆல். நிறு பகுதி இத்து சந்தி அல் தொலி தல் தொழிற்பெயர் விகுதி. அடுத்து கொடுத்தோர் கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். கொடு பகுதி இத்து சந்தி இத்து இறைந்த கால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் ஃபேஸ்புக் யூடியூப்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.